புத்தகத்தை நம்ம வீட்லயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு புத்தக சாலையாவே அதை நம்ம மாற்றிடலாம். புத்தக சாலைனாலும் ஒண்ணுதான், நூலகம்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா? அப்ப நூலகத்துக்கு வாங்கக்கூடிய வேறு பெயர்கள்னு நிறைய இருக்கு. இப்போ நம்ம நூலகம் அப்படிங்கிற சொல்ல கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும், ஒவ்வொருவருக்கும் என்ன தோணும், நூலகம்னா என்னையா? புத்தகம் இருக்கும், புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடம். சரி, அந்த இடத்துல அமைதி நிலவுமா அல்லது எல்லாருமே சத்தம் போடுவாங்களா? ஒவ்வொரு வகையான உணர்வுகள் அங்க தோன்றுது. அப்ப நூலகத்துல நிலவக்கூடிய அமைதி, நூல்களுடைய அந்த வரிசை அமைப்பு, ஒழுங்கான வரிசை அமைப்பு தெரியும் இல்லையா, அழகா அடிக்க வச்சிருப்பாங்க. பழைய நூல்கள்லாம் இது, புதிய நூல்களுடைய கலப்பட மனம், எல்லா பக்கம் என்ன இருக்கும், புதிய நூல்கள்லாம் ஒரு ஸ்மெல் வரும். நம்ம புக் எல்லாம் புதுசா வாங்கினே ஒரு நறுமணத்தை உணர்வோம், ஒரு நோட்டு புதுசு, சரிங்களா? அப்ப பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு அதனுடைய நறுமணங்க. நேரம் போகிறது கூட தெரியாம அங்குள்ள நூல்களை என்ன பண்ணலாம், படித்து பரவசம் அடையலாம் அப்படிங்கன்னு ஒரு நூலகத்தை பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் தோன்றும். நூல்களுடைய தோற்றம் எப்படி உருவாயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பழங்காலத்திலாம் தன்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாறைகள், கற்பாறைகள், சரியா? அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா, களிமண் பலகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மரப்பட்டைகள், தோள்கள், துணிகள், பனை ஓலைகள், இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எழுதி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க, வரைந்து தெரியப்படுத்தினாங்க, செய்து தெரியப்படுத்தினாங்க அப்படின்னு பல வகை பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா தமிழகத்துல பொறுத்த மட்டும் ஓலைகளே அதிகமா இருந்திருக்கு, ஓலைகளுடைய பயன்பாடு மிகுதியாக காணப்பட்டிருக்கு. அதுவும் பனை ஓலைகளை என்ன பண்ணிருக்காங்க, பதப்படுத்தி. பனை ஓலைனா தெரியுமா? வீட்டுக்குடைய கூரைக்கு கூட மேய்வாங்க. இப்ப நம்ம கீற்று போடுறோம்ல, தென்னங்கீற்று, அது பதிலாம் தென்னங்கீற்று போட்டாலும் கரும்பு தொகையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கரும்பு தொகையும் யூஸ் பண்ணுவாங்க வீடினுடைய மேற்கூரைக்கு, பனை ஓலையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பனை ஓலைய என்ன பண்றாங்க, பக்குவப்படுத்தி அதை வந்து ஓலைச்சுவடாக்கி, ஓலைச்சுவடிகளாக்கி எழுதியிருக்காங்க. அந்த சுவடிகளில் எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எந்த ஒரு எறும்பு, கரையா, பூச்சி இந்த மாதிரிலாம் எதுவுமே அரிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மஞ்சள், துளசி, வேப்பிலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, முதலிய பொருட்களை என்ன பண்ணாங்க, அந்த ஓலைச்சுவடி இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஓலைச்சுவடைய அந்த மஞ்சள் நீரில் நனைத்து பாதுகாக்கப்படுவதும் உண்டு, சரிங்களா? உலக இலக்கியத்துறையில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாபெரும் புரட்சினா தாள் கண்டுபிடிக்கப்பட்டது, தாள் அப்படிங்கிறது ஏடு, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அந்த தாள்கள்ல எழுதவும் அச்சிடவும் தாள்களையே பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. சில நூற்றாண்டுகளுக்கு தான், இதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடி தான், புரியுதுங்களா? இந்த நூலகம் அப்படிங்கிற போது நிறைய விஷயங்கள் நேத்தே சொன்னேன், இதன் மூலமா பல துறை சார்ந்த கருத்துக்கள், பல அறிஞர்களுடைய கருத்துக்கள், பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவற்றை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணலாம், படித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு தான் இந்த நூலகம் பயன்படுறதுன்னு நான் சொன்னேன், சரியா? அப்ப இந்த நூலகம் அப்படின்னா மக்கள் வந்து அவருடைய கல்வி தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக, சரிங்களா, ஒரு புதிய இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் தோன்றுவதற்கு காரணமாயிருச்சு. ஏன்னா மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, அதாவது யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் சொல்லுது, ஒரு மனிதன் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு, அதாவது ஆண்டுங்கிறது ஒரு வருடத்திற்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான், அவன் படிக்கணும், அப்படி படிச்சாதான் அவன் உலக நடப்புகளை தெரிந்தவனாக இருக்க முடியும், அதான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக அவன் கருதப்படுவான் அப்படின்னு யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது. இது மட்டும் இல்லாம மக்களுக்காக, இதெல்லாம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோ, இது நம்ம புக்ல இல்லாதது, மக்களுக்காக முதன் முதலாக நூல் நிலையங்கள் வந்து எங்க அமைச்சாங்க, யார் அமைச்சாங்கன்னா, கிரீஸ் நகர அரசு தான் அமைச்சிருக்கு. மக்களுக்காக முதன் முதலாக நூல் நிலையங்கள் அமைத்தன எந்த நகரம், கிரீஸ் நகர்ல அரசு, கிரீஸ் நகர அரசு அமைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்த நூலகம் முதன்மையான, கல்கத்தா தேசிய நூலகம் தான். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நூல்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கிட்டோம் அப்படின்னா, 1,000,000+ மேற்பட்ட நூல்கள் இருக்காம், சரிங்களா? பாபிலோனியாவில் இருக்கக்கூடிய அந்த நிப்பூர் அப்படிங்கிற ஊர்ல கிமு 2000 ஆண்டிற்கு முன்னாடியே
2500 களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்கே பாபிலோனியாவில் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்தவர், இப்படிதான் இருக்கணும் நூலகம் அப்படின்னு விதிகளை உருவாக்கி தந்தவர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சீர்காழி அரங்கநாதன். சரிங்களா, இந்த சீர்காழி அரங்கநாதன் தான் இந்திய நூலக தந்தை அப்படின்னு போற்றப்படுறார். நோட் பண்ணிக்கோடா, இந்திய நூலக தந்தை அப்படின்னு போற்றப்படுறது யாரு? சீர்காழி அரங்கநாதன். சரியா பாரு, எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. இது மட்டும் இல்லாம நூலகத்தினுடைய பல்வேறு பெயர்கள் சொல்றாங்க. இப்ப நூலகம் உனக்கு தெரிஞ்ச பெயர் என்ன? நூலகத்துக்கு நீ என்னென்ன பெயர் கொடுப்ப? புத்தகசாலை. புத்தகசாலை, சரி. வேற, நானே சொல்லிட்டேன் நேத்து. வேற, அம்மா வாழ்க்கை குறிப்பு எழுத்து. வேற, புத்தக பூங்கா. அறிவு ஏடு. ஓகே, வேறு அந்த ஏடுன்னு சொன்னீங்களா, அதுல இருந்து ஒரு வார்த்தை உருவாக்கி பாக்கலாம். ஏடுகள் நிறைந்திருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லலாம்? ஏடகம். புத்தகசாலை நான் சொல்றேன், புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை. நம்ம படிக்கிறதுனால அது படிப்பகம். சரியா, நிறைய நூல்கள் இருக்கிறதுனால அது நூல் நிலையம், பண்டாரம் அப்படின்னு நூலகம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுகின்றது. சரிங்களா, இந்த நூலகம் நூலகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்துல என்ன சொல்ல யூஸ் பண்றாங்க? சொல்லுக்கு புத்தகம் அப்படின்னு பேரா. சரிங்களா, இந்த நூலகம் பல்வேறு துறைகள்ல வல்லுநர்கள் ஆக்குதலுக்கு இன்றியமையாது பல பேற்ற. சரிங்களா, அதாவது பயன் மரம் உள்ளூர் பழுத்ததை போன்றது அப்படின்னு நேத்தே சொன்னேன். ஊர் நடுவே இருக்கக்கூடிய ஒரு மரம் அது எல்லாருக்குமே பயன்படும். அவரவர் வீட்டுல இருக்கக்கூடிய மரம் அவரவர்களுக்கு மட்டும். சரிங்களா, ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்பது பழமொழி. ஆறில்லா ஊருக்கு அழகுபால், அங்க என்ன இருக்காது, ஆறே இல்லை. அப்ப எப்படி அங்க எல்லாமே செலுத்திருக்கோம்? செலுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அவனமே ஒன்னு சொல்றாங்க, அறிவு பால்னு சொல்றாங்க. சரிங்களா, நூலகம் இல்லாத ஊருக்கு அறிவு அங்க இருக்காது, அறிவுடையவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த அமைப்பின் மூலமா தான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அரண்மனைகள்லயும் கோவில்கள்லயும் மண்டபங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்சி பொருளா தான் இந்த நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னடைவுலதான் என்ன இருக்கு, இத படிக்கிறதுக்காக ஒரு பெருமைக்காக வைத்திருந்த நோக்கம் போய் இத படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, பள்ளிங்கிறது என்னது, பாட நூல்களையோடு அறிவை விதைக்கக்கூடிய களத்துக்கு பேர் தான் பள்ளி, ஸ்கூல். சரிங்களா, ஆனால் நூலகமோ அந்த அறிவை வளர்த்து செழுமைப்படுத்தக்கூடிய மற்றொரு களம்னு சொல்றாங்க. பள்ளிங்கிறது பாட நூல்களை கொண்டு அறிவை வளர்க்கக்கூடியது, நூலகம்ங்கிறது அறிவை வளர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவு அதோட மேலும் அறிவை வளர்த்து நம்மளை ஒரு முழு மனிதனாக ஆக்கக்கூடியது தான் நூலகம்னு சொல்றாங்க. அப்ப பள்ளியும் நூலகமும் இணைபிரியாதவை, ஏன்னா நூலகம் பள்ளி ரெண்டுமே ஒரே இடத்துல. இதனாலதான் என்ன சொல்றாங்க, அனைத்து பள்ளிகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நூலகம் வச்சிருக்காங்க, நூலகம் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் ஓரிடம், நூலகம் வேறிடம் என்ற நிலையை மாற்ற நம்ம பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிருக்கு, புத்தக பூங்கொத்து அப்படின்னு வகுப்பறை திட்டத்தை நிறுவியிருக்கு. இதை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா, மாணவர் ஒவ்வொருவருமே பாத்தீங்க அப்படின்னா நூலகங்களுக்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய அறிவு செல்வத்தினை தவறாமல் பெறணும், நிறைய நாளிதழ்கள் படிக்கணும். சரியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம பாடத்துக்கு போகணும் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா நமக்கு தெரியும். சரியா, தமிழ் ஆங்கிலம் இந்த இரு மொழிகளிலுமே சொற்பொழிவு ஆற்றுபவர் தான் இவர். இவர் எழுத்தாளரும் கூட. இந்த அண்ணாவை பாத்தீங்கன்னா தென்னகத்து பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய வானொலி உரை சித்திரமே வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற தலைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன் ஆண்ட்ல வரும், நோட் பண்ணிக்கும். நமக்கு எம்சிக்யூ டைப்ஸ், அதனால கண்டிப்பா ஒன் ஆண்ட்ல வரும்.
வானொலி உரை சித்திரமே அப்படிங்கிற தலைப்புலதான் நமக்கு இது எடுத்தாளப்பட்டிருக்கு. சரியா, ஒரு நல்ல நண்பனை நீ எப்படி கண்டுபிடிப்ப சொல்ல பாக்கலாம். ஒரு நல்ல நண்பன் இவ அறிவு அறிவு யோசிப்பு வேற பாத்துக்கு நமக்கு உதவுறதனும் சரியா மற்றவற்றுக்கும் உதவுறனும் வந்து வந்து ஆபத்துல இருக்கிறவன சிறந்த நண்பன். மத்த எல்லாத்துக்கும் உதவுற வந்து நண்பனே கிடையாது. நான் இருக்கேன், தப்பே செஞ்சாலும் அங்க நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நண்பன் வேற. அந்த தவறு செய்யாம தடுக்கிறவன் தான் சிறந்த நண்பன். அது போல நல்ல நண்பனையும் நல்ல நூல்களையுமே நம்ம என்ன பண்ணணும், தேடி பெற வேண்டும். இதுதான் அறிஞர் அண்ணாவுடைய ஆசைன்றாங்க. சரியா, இவருடைய வானொலி உரை சித்திரமே அப்படிங்கறதுல இருந்துதான் எடுத்தாளப்பட்டிருக்கு. ஒரு நாட்டை உலகம் மதிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் மனவளம் கொண்டவர்களாக இருக்கணும், அறிவுடையவர்களாக இருக்கணும். சரியா, ஒரு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டை எடுத்துக்கலாம், படிப்பறிவு அற்றவர்களும் ஏராளம், படிப்பறிவு உள்ளவர்களும் ஏராளம். ஆனால் அனைவருக்கும் மனவளம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இருக்குதா அப்படின்னா இல்ல அப்படின்றாங்க. சரிங்களா, இதுக்கு காரணம் என்ன, அவர்களுடைய வீடும் நாட்டுக்கு சிறப்பளிக்கக்கூடிய பண்ணைகளாக வலிமைகளாக வனப்பாக இல்லாததுதான். இந்த நிலையெல்லாம் மாறணும், அவர்கள் வந்து அறிவுடையவர்களாக மாறணும், பண்பட்டவர்களாக மாறணும், ஆராய்ந்து அறியக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படிங்கிற லட்சியத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அண்ணா வந்து சொல்றாரு. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, இது அவருடைய வாசகம். வீடுகள்ல நம்ம ஆடம்பர பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அலங்கார பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம புத்தகத்துக்கும் கொடுக்கணும். அந்த புத்தக சாலை வைக்கிறதுக்கும் நம்ம உதவணும். நம்மளுடைய வாழ்க்கையில சாப்பாடு அவசியமா இல்லையா? சாப்பிடாம இருந்துருவியா? அவசியம் எனக்கு. தேவதர்ஷினி, தர்ஷினி, தரணிசு, அனுஷீலம், சாமுவேல் சொல்லி சொல்லி ஆண்மன கூடாது. அப்ப நமக்கு சாப்பாடு முக்கியம்தான். அடிப்படை தேவைகள்ல உணவு, உடை, இருப்பிடம், முதல்ல இருக்கிறது அடிப்படை தேவைகள்ல சாப்பாடு, அதாவது உணவு. சரியா, நீரும் வந்துடும், அது இல்லாம இருக்க முடியாது. உடை போட்டுருக்கிறதுக்கு, ஆடை இருக்கிறதுக்கு, ஒரு இடம், இந்த மூணு தான் அடிப்படை தேவை. சரியா, இந்த இது வந்து வாழ்க்கைக்கு அடிப்படையோ. அதே போல நம்ம என்ன பண்ணணும், புத்தக சாலைக்கும் நம்ம இந்த தேவைய கொடுக்கணும். இந்த அவசியத்தை நம்ம கொண்டுட்டு வரணும் புத்தகம் வைக்கிறதுக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு எண்ணம் வரணும். நம்ம இப்ப வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அல்லது நம்ம வேற ஃபங்க்ஷன் போறோம். இப்ப வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு வளைகாப்பு, ஒரு காது குத்து, ஒரு திருமணம் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் வைப்போம். அப்போ எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்புவோம், தாம்பழத்தட்டுல சரியா, அல்லது பையில அவங்களுக்கு வேணுங்கிறத. சரிங்களா, அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், அல்லது பிளேட் ஏதாவது கொடுப்போம், அல்லது ஏதாவது ஏதோ ஒன்று மரக்கன்று கொடுக்கணும். அப்படி மரக்கன்று நம்ம கொடுக்குற மாதிரி அது எவ்வளவு ஒரு பயனுள்ள விஷயம். அது போல ஒரு புத்தகத்தையும் பரிசளிப்பா கொடுக்கலாம். சரியா, நம்ம மத்த பக்கம் போகும் பொழுது மற்றவர்கள் வந்து பரிசாக தரும் பொழுது புத்தகத்தை, அதையும் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல சேகரித்து வைக்கலாம். இவ்வாறு நம்மளை ஈடுபடுத்தி கொண்டோம்னாதான் நூலகத்தை என்ன பண்ண முடியும், ஒரு புத்தக சாலையாக மாற்றி அமைத்து விடலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மனவளத்தையும் சரியா என்ன பண்ணலாம், அதிகரிக்கலாம்னு சொல்றாரு. அந்த கால கல்வி நான் நேத்தே சொன்னேன், அந்த கால கல்வி பாத்தீங்கன்னா பர்ணசாலையில, அதாவது ஆற்றோரத்துல அந்த பக்கத்திலையும் ஆலமரத்துக்கு அடியிலையும் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குறுபாடங்களை சொல்லி தருவார். இப்படிதான் இருந்துச்சு. அப்போ ஏடும் எழுத்தானையும் இருக்கக்கூடிய காலம்தான் அந்த காலம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, நமக்கு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது, நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுவது அப்படின்னா நூலகத்தை சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்லயே கூகுள்ல சர்ச் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிறோம் சரி. ஆனா நூலகத்துக்கு போனோம்னா நம்ம கண்ணுல நிறைய நூல்கள் புலப்படும், நிறைய நூல்கள் தட்டுப்படும். அப்போ ஓ, இந்த நூல் இங்க இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய பழத்துக்குள்ள விதைக்கும்.
புரியுதுங்களா? அப்ப ஒரு மனிதன் அறிவு வளர்க்கக்கூடிய இடம் நூலகம், வரலாறு வாழ்வியல் புவியியல், சரிங்களா? வரலாறு வாழ்வியல் புவியியல் இலக்கியம் அறிவியல் சிறுகதை நாவல் அப்படின்னு நாளிதழ்கள் அப்படின்னு பல வகையான நூல்கள் கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த நூலகம். இது போக தேசிய நூலகம், மாநில நூலகம், சரியா, நடமாட நூலகம் என ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றாங்க. வளர்க்கக்கூடிய ஏடுகள் தான் தேவை. மதியை கேட்கக்கூடிய ஏடுகள் தேவையில்லை, அறிவை வளர்க்கக்கூடிய ஏடுகள் அதாவது நூலகங்கள் தான் தேவை. அம்மா நீங்க அப்பப்ப மியூட்ல இருக்கீங்க அம்மா. இப்ப நூலகம் நமக்கு அவசியம், சரியா? நூலகங்கிறது நமக்கு அவசியம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய இடம்தான் நூலகம். ஒவ்வொரு தமிழரை தமிழக்கூடிய கண்மான இலக்கியங்கள் நமக்கு தேவை, நூலகம் தேவை, சரிங்களா? வீட்டிலேயே அமைக்கக்கூடிய அந்த புத்தக சாலை என்ன பண்ணணும், நம்ம நீக்கி எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு நூலகமா நம்ம உருவாக்கும். யாரு போடு, புரியுதுங்களா? என்ன சொல்லணும் அப்படின்னா, மனிதனை வந்து விலங்கிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அப்படின்னா நம்மளுடைய சிரிப்பு தான். அப்ப சிரிப்பு மட்டும் கிடையாது, நம்ம சிந்திப்பதும் தான். அப்ப சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டும்தான், அது அதோட நூல்களும் கூடன்றாங்க. அதாவது நூல்கள்ங்கிறது நூலகம், சரி? அதனால வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைத்து நம்மளுடைய மொழி வளத்தையும் மனப்புலத்தையும் மன வளத்தையும் நம்ம அதிகரிப்போம் அப்படிங்கறதுதான் இந்த வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. புரியுதா? இந்த துணைப்பாடை இவ்வளவுதான். இது நான் சொன்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா ஐயா? புரியுதுங்க. உலக நிலைக்கு ஏற்ப நம்ம வளர்ந்தாகணும். அப்ப இதுக்கு என்ன வேணும், நமக்கு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அந்த லட்சியத்தை நம்ம நடைமுறை திட்டமாக்கி கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஆனா நாளடைவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதன் மூலமா ஒரு அதி புத்திசாலியாகவும் நிறைய துறைகள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நம்ம பிற்காலத்துல வரலாம், சரிங்களா? அதுக்கு இந்த நூலகம் வேணும். 2009 பாத்தீங்க அப்படின்னா நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கு. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2009 நடுவன் அரசு. 2010 பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தக்கூடிய வண்ணம் தமிழ்நாடு அரசு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையும் உருவாக்கி இருக்கு, சரிங்களா? இன்றும் பாத்தீங்கன்னா பேரறிஞருடைய அண்ணாவுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள்ல சில அப்படின்னு நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க, அதையும் படிச்சுக்கோ. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கோ அல்லது எதையாவது மேற்கோள் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து வானொலி உரை தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியதுதான் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தென்னகத்து பெர்னாட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளையும் தந்தவர் தான் நம்மளுடைய அறிஞர் அண்ணா. இவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது இவருடைய படைப்புகள் தான் படங்களா மாறியிருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களையும் நாடகங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் பரப்பியவர் யார் அப்படின்னா இவர் தான்றாங்க முதன் முதலா.
பெத்தநாயக்கன் பேட்டையில கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு காலம் இவரு பணியாற்றியிருக்கார். இதெல்லாமே இவர் பார்த்தீங்கன்னா குறிப்புகள். இதையும் நம்ம தெரிஞ்சு நம்ம எழுதணும். முன்னுரை முடிவுகள் எழுதும் பொழுது நம்ம எழுதணும். ஏன்னா இது இயல் 5 சரிங்களா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றுல நீங்கா இடம் பெற்றவரும் அறிஞர் அண்ணாதான். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தையும் உருவாக்கியிருக்கார் சரிங்களா. அதாவது இதழ்களுடைய ஆசிரியராகவும் இவரு பணியாற்றியிருக்கார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிடமணி, மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்களுடைய ஆசிரியராகவும், 2 இதழ்களுடைய துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார். குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களுடைய துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார். இது எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை குறிப்புல இடம்பெறணும் சரிங்களா. இயல் 5, 4, 5, 6 இதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு துணைப்பாடம் வரும் பரீட்சைக்கு. இது வந்து நீங்க எழுதிதாகணும். இயல் 1, 2, 3 வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்வேர் டைப் தான் சரிங்களா. நீங்க லைன் பை லைனா படிக்கணும். இது வந்து நம்ம கட்டுரை மாதிரி எழுதியாகணும் குறிப்பு சட்டகம் இட்டு. புரியுதாப்பா? இப்ப வீட்டுக்கு ஒரு புத்தகசால எழுதிடலாமா? புரியுதா? ஓகேப்பா.